வணக்கம். நான் ஜெல்யா ஸ்கில் செலுத்துறேன் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வீடியோவில் உங்களுக்கு கட்டை செஞ்சுது, கட்டை பெண்டி மனதை எல்லாத்தையும் காட்டினேன். இப்போ வந்து அப்பா கட்டைக்கெலாம் வந்து பெயிண்டிங் வடித்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அப்பா வந்து வந்து தோல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்பா வந்து தோல் உள்ள முடி எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து அப்பா பேசுவாங்க. வணக்கம். கொஞ்சம் தோல் வந்து முடி எடுத்து முடிச்சாச்சு. வெயில் குறைவாக இருக்கிறதுனால வந்து லேட் ஆகுது. வெயில் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் போதும் முடி எடுத்துடலாம். தோல் முடி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து தோலை ஊற போட்டு 5-6 மணி நேரம் ஊற போட்டால் தான் தோல் ஓகேவா ரிஜெக்டான்னு தெரியும். ஓகே, இதோட வந்து நீ தட்டு சொருகும் போது அடுத்த வீடியோவில் காட்டுறோம். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ வந்து செஞ்சாச்சு, முடியெடுத்தாச்சு. இப்போ மற்ற சோளம் வந்து நல்லா ஊற போட்டால் தான் வந்து எந்த இடத்துல காயம் வரைக்கும் நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு 5-6 மணி நேரம் ஊற போட்டு தான் நம்ம செய்ய முடியும். செய்யும் போது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறோம். நான் செல்லாஸ்க்கு செலுத்துறேன் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தோல்லேருந்து முடி சீவுறதெல்லாம் காட்டினேன். ஸோ இப்போ வந்து அப்பா வந்து தோல்லெல்லாம் முடி சீவி ஊற வச்சு இப்போ தட்டு சொருவை ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்பா வந்து 3 தட்டு சொருவ போகிறாங்க. இதெல்லாம் வந்து தட்டு சொருவத்துக்கான மிஷினு. இப்போ வந்து அப்பா பேசுவாங்க. வணக்கம். செல்லா ஸ்கில் 72 யூடியூப் சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து 3 தட்டு சொருக போகிறோம். இன்றைக்கி வந்து ஊற வச்சு 7-8 மணி நேரம் ஆச்சு ஊறுறதுக்கு, நல்லா ஊரில். ஓகே, இப்போ வந்து ஒரே நாளில் வந்து 20 தட்டு வரைக்கும் சொருவலாம், நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா. ஆனால் இன்றைக்கி வந்து 3 தட்டு தான் சொருக போகிறோம். ஓகே, இன்றைக்கி வந்து தட்டு எல்லாம் சொருவிட்டு அப்புறம் ஃபினிஷிங்கை தட்டு சொருவி ஃபினிஷிங்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறோம். நன்றி, வணக்கம். பகுதியில் நிற்கும். இப்போ வந்து அப்பா தோலில் மிஷின்லாம் பூட்டிட்டாங்க. இப்போ வந்து தோலை சொருவத்துக்காக அப்பா வந்து வளையத்தில் பசை பூசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்பா தோலை வந்து மிஷினில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்பா தோலெல்லாம் மிஷினில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்பா தோல் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ வந்து தட்டை இறுக்கி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்பா பேசுவாங்க. ஓகே, வணக்கம். ஓகே, இப்போ வந்து தட்டு வந்து சொறி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இத்தனை இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துச்சு. இது வந்து ஆட்டுத்தட்டு. ஆட்டுத்தட்டுனா இது வந்து முரட்டு ஆட்டுத்தட்டு. அது கானாத்தோளுக்கு ஈக்குவலான தடியாக இருக்கும். ஓகே, கூடு போட்டு அவ்வளோ பிரமாதமாக வாசிக்கலாம். ஓகே, இதோட வந்து நல்லா காய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியும் பாருங்கள், கத்தி வெட்டு எதுவுமே இல்லை. ஓகே, இதோட நல்லா காய வச்சுட்டு தோல் வெட்டு தோல் சொருகும் போது அடுத்த வீடியோ காட்டுறோம்.